வணக்கம் மகளே இந்த வீடியோல நாம தகாத உறவுக்காக அக்காலும் தங்கையும் சேர்ந்து செய்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ மேலும் இது போல தினமும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நீங்க அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த பாத்துட்டு இருக்க பேஜை வந்து லைக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சென்னை கொரட்டூர் சியாமத்தம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர்தான் சங்கர் வயது நாற்பத்தி ஒன்பது இவர் தேனாம்பேட்டையில் பர்னிச்சர் கடை வைத்துள்ளார் இவரது மனைவிதான் தேவி வயது நாற்பத்தி ரெண்டு டெய்லராக இருந்தவர் பின்னர் சினிமா மற்றும் சீரியல்களில் துணை நடிகாக நடிக்க தொடங்கினார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தேவி நடித்து வருகிறார் இந்நிலையில்தான் தேவிக்கும் வடப்பநலியில் வசித்து வந்த துணை நடிகரான ரவி வயது முப்பத்தி எட்டு என்போருக்கும் நட்பு ஏற்பட்டது இருவருமே ஜே கே திதரிஸ் நடித்து வெளியான நாயகன் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளனர் ரவிக்கும் தேவிக்கும் ஏற்பட்ட நட்பு நாளடைவில் கூடா நட்பாக மாறியது ஆறு வருடங்களாகவே இருவரும் தொடர்பு இருந்து வந்த நிலையில் கணவர் சங்கருக்கு இந்த விஷயம் தெரிந்த பிறகு அவர் கேட்டுக்கொண்டதை அடுத்து ரவியின் தொடர்பை கைவிட்டார் தேவி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ரவியை விட்டு பிரிந்து தேவி கணவரான சங்கருடன் தான் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார் ஆனால் ரவியோ அப்படி எளிதில் தேவியை மறக்க முடியவில்லை தொடர்ந்து தேவியிடம் பிரச்சனை செய்து வந்துள்ளார் இதில் தேவியின் தங்கியான லட்சுமியை பார்த்த பிறகும் அவர் லட்சுமிக்காகவும் பிரச்சனை செய்து வந்துள்ளார் அவ்வப்போது குடித்துவிட்டு வந்து தேவி மற்றும் லட்சுமியிடம் பிரச்சனை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார் தன்னோடு உல்லாசமாக இருக்குமாறும் தகராறு செய்து வந்துள்ளார் தான் செய்த தவறை உணர்ந்து திருந்திய பின்னும் அது தனக்கும் அப்பாவியான தன்னுடைய தங்கைக்கும் தங்கையின் குடும்பத்துக்கும் பிரச்சனையாக மாறி வருகிறதே என தேவி வருந்தி வந்துள்ளார் இந்நிலையில்தான் கொளத்தூர் பாரத் ராஜீவ்காந்தி நகரில் உள்ள லட்சுமியின் வீட்டிற்கு நேற்றிரவு பனிரெண்டு மணி அளவில் சென்ற ரவி அங்கு ரகலையில் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து லட்சுமி தனது சகோதரியான தேவிக்கு போன் செய்து வரவழைத்துள்ளார் உன்னுடைய கள்ளக்காதலன் தன்னுடைய வீட்டில் வந்து தகராறு செய்ததாகவும் கூறி அழுத்துள்ளார் குளத்தூருக்கு தனது கணவரான சங்குடன் வந்த தேவி ரகலையில் ஈடுபட்ட கள்ளக்காதனர் ரவியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறினார் ஆனால் மது இருந்த கள்ளக்காதன் ரவியோ மீண்டும் ரகலையில் ஈடுபட்டுள்ளார் லட்சுமி மற்றும் தேவியை அவதூறாக பேசி வம்பளித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தேவி அவரது கணவரான ஷங்கர் தேவியின் சகோதரியான லட்சுமி லட்சுமியின் கணவரான சாரியா ஆகிய நான்கு பேருமே சேர்ந்து ரவியை உருட்டுக்கட்டையால் கடுமையாக தாக்கியுள்ளனர் இந்த சம்பவ சம்பவ இடத்திலேயே ரவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ரவி இறந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த நால்வருமே ராஜமங்கலம் காவல் நிலையத்துக்கு சென்று நடந்ததை கூறி சரணமடைந்தனர் ராஜமங்கலம் போலீசார் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்த ரவியின் உடலை மீட்டு பிரேத பரிசனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் கூடா நட்பை விட்டு விலகினாலும் தொடர்ந்து பிரச்சினையை ஏற்படுத்தி தங்கையின் வாழ்க்கையையும் கெடுக்க நினைத்த நபரை கொலை செய்ததால் துணை நடிகை மட்டுமல்லாமல் இரண்டு பேர் குடும்பமும் கொலை குற்றத்தில் சிக்கியுள்ளது இந்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் பல தகவல்களை நீங்கள் அப்டேட் உடனே கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி